வடமாகாணத்திற்கான புதிய சிரேஷ்ட பிரதிபொலிஸ்மா அதிபராக நியமிக்கப்பட்ட சரத்குமார் இன்று வியாழக்கிழமை தமது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். இன்றைய தினம் காங்கேசந்துறை பகுதியில் உள்ள வடமாகாண சிரேஷ்ட பிரதிபொலிஸ்மா அதிபர் அலுவலகத்தில் வைத்து சர்வமத தலைவர்களின் ஆசீர்வாதத்துடன் கடமையேற்றுக் கொண்டார். போலீஸ் மரியாதை அணிவகுப்பை அடுத்து மங்கள விளக்கேற்றப்பட்டதன் பின்னர் சுப நேரத்தில் கையெழுத்திட்டு தனது கடமையை பொறுப்பேற்றார். இவரை வரவேற்பதற்காக வடபகுதியிலிருந்து போலீஸ் உயரதிகாரிகள் பலர் வருகை தந்திருந்தனர். யுத்தம் நிறைவடைந்த பின்னர் வடமாகாணத்திற்கான 5வது சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக இவர் நியமிக்கப்பட்டுள்ளார்.